எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். மாமா பால் என்ன திடீர்னு பால் எடுத்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மாமா. அதான் பனங்கற்கண்டு பால் கொண்டு வந்திருக்கேன். வெயிலுக்கு நல்லது, குடிங்க. இந்தாங்க மாமா பால். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேள்வி மாமா? கேளுங்க, பதில் சொல்றேன். அது இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணு கையில பால் கொடுத்தான் போவாங்கல, அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? இது கூடவா தெரியாது? என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? சரி, எதுக்கு பொண்ணுங்க கையில பால் கொடுத்தான்றாங்கன்னு சொல்லி பாப்போம். நான் சொல்றேன் மாமா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ பால்ல தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் கலந்திருக்கு. ஆனா பாக்கும்போது வெளியில எதுமே தெரியாது. பொண்ணுங்களும் அதே மாதிரிதான். அவங்க கிட்ட குடும்பம் நடத்த தேவையான எல்லா நல்ல குணங்களும் நல்ல விஷயமும் இருக்கு. என்ன தேவையோ அத தேவைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, பால் மங்களகரமான ஒரு பொருள். ரொம்ப கவனமா, பத்திரமா, பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்படி இல்ல பால் தெரிஞ்சு கெட்டு போய் யாருக்கும் பயன்படாம போயிடும். பொண்ணு பாலும் ஒண்ணுதான். அத பத்திரமா பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ஆம்பளைங்களோட பொறுப்புன்னு மாப்பிளைக்கு உணர்த்ததான் பொண்ணு கையில பால் கொடுத்து மாப்பிள்ள ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா மாமா. அது கூட அருமையான விளக்கம். சரி, உங்க பாட்டி வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க? எங்க பாட்டி இன்னும் எவ்வளவோ சொல்லி கொடுத்திருக்காங்க, அதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் பால் சொம்போட உங்க ரூமுக்கு வருவேன்ல, அப்ப சொல்றேன். அத பால் கொண்டு வந்துட்டிய, இப்பவே சொல்லு.